ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீக் 23க்கான டிஆர்பி ரேட்டிங்கில் நம்ம காற்றுக்கனவெளி சீரியல் வந்து எத்தனாவது இடத்த வந்து பிடிச்சிருக்கு. சூர்யாவோட இந்த திடீர் திருமணம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து டிஆர்பிக்கு வந்து கை கொடுத்துச்சா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பாஸ்ட்டாக ஒரு 4 டேஸ் 5 டேஸ் கிட்ட எபிசோடோட ப்ரோமோவும் சரி எல்லாமே யூடியூப்பில் வேறு லெவலில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க வேலையில் டிஆர்பியில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் வந்து என்னென்னா, இன்ன ஒரு சடன் மேரேஜ் கூட வந்து டிஆர்பியில் வந்து பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. வழக்கம் போல் பார்த்திங்க அப்படின்னா, காற்றுக்கனவெளி வந்துட்டு என்ன 3.0 அப்படிங்கிற ரேட்டிங்கில் தான் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியல் வந்து 9.4, செகண்ட் வந்து பாண்டியன் ஸ்டோர் வந்து 8.4 அப்படிங்கிறதுல வந்து தேர்ட் வந்து சிறகடிக்க ஆசை, அப்புறம் வந்து ஈரமான ரோஜாவே, அப்புறம் ஆகா கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா, ஈவன் கண்ணை கலைமானைக்கு அப்புறம் தான் நம்ம சீரியல் வந்து இருக்குது. ஏன் வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் போயும் டிஆர்பியில் எந்தவித சேஞ்சும் இல்லை, ஏன் அதுக்கு வந்து கை கொடுக்கல அப்படிங்கிறது வந்து ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லணும். ஸோ இதை நான் வந்து ஒரு ஃபேன் பேஜ்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன், மற்ற பேஜஸ்லேருந்து பார்த்தா தான் ஒரு கிளியரான கன்ஃபர்மேஷன் வந்து தெரியும். ஆனால் இதுவும் ஒரு அஃபிஷியல் டேட்டா மாதிரி தான் வந்து தெரியுது. ஸோ இந்த வாரத்துக்கான, அதாவது வீக் 23க்கான ரேட்டிங் படி பார்க்கும்போது எவ்வளோ முட்டு கொடுத்தும் வந்துட்டு என்னென்னா ரேட்டிங்கில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படிங்கிறத யோசிக்கும் போது கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இதுக்கான காரணங்கள் வந்து என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னையை பொறுத்த வரைக்கும் இது பெரும்பாலும் யூத் வந்து நல்லா விரும்பி பார்க்குற ஒரு சீரியலாக தான் இருக்குது. ஸோ வீட்டில் இருக்கிற மற்றவங்க அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா, ரெண்டு பொண்டாட்டி அந்த மாதிரி ஸ்டோரி இருக்கிறத கூட வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஒரு ப்ரொஃபஸர், ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற பேஸ் இருக்கிறனாலேயே வந்து இதை வந்து என்னென்னா பார்க்காம கூட வந்து நெக்லெக்ட் பண்ணுற ஆட்கள் கூட இருப்பாங்க. இந்த திடீர் திருமணத்தில் கூட நம்ம வந்து அங்கங்கே வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸை கூட வந்து பார்க்க முடிஞ்சது. எப்படி வந்து ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாமல் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஸர் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு என்ன, இது அந்த ஜாபே வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியே இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட வந்து சில பேர் கூட வந்து ரேராக கமெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை, எப்படி ரெண்டு பொண்டாட்டிக்காரனை கூட வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? இப்போ நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் இருக்கிற சீரியலில் வந்து என்னென்னா ரெண்டு பொண்டாட்டிக்காரன்னா, அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக இருக்கிற மற்ற எல்லாத்துலேயும் வந்து என்னென்னா ரெண்டு பொண்டாட்டி தான் வந்து என்னென்னா லீடிங்கில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறையா என்ன சொல்கிறது, நெகட்டிவாக வந்து இருக்கிற சீரியல்ஸ் கூட வந்துட்டு ரீச் ஆகிற ஒரு பொசிஷனை வந்துட்டு என்னென்னா, நல்ல ஒரு ஜோன் உள்ள ஒரு சீரியல் வந்து ரீச் ஆகலை அப்படிங்கிறது வந்து என்ன, ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு எனக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. இன்னொன்று வந்து அப்படின்னு பார்க்கும்போது டைமிங் வந்து, ஏன்னா யூத் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஈவினிங் மேலே இருந்துச்சுன்னா வந்துட்டு எல்லாரும் கண்டிப்பாக டிவியில் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் என்ன போடணும் அப்படின்னா, ஹாட் ஸ்டாரில் இதோட மூவ்மெண்ட் வந்து பார்த்தோம்ல, இப்போ வந்து 6th place இருக்குன்னு. ஸோ ஏன் ஹாட் ஸ்டாரில் இருக்கிற அந்த க்ரௌத் வந்து டிவியில் இல்லை அப்படின்னு பார்த்துட்டோம்னா, எல்லாருமே வந்து கையில் இப்போ வந்து ஃபோன் இருக்குது, நெட்ஒர்க் இல்லாமல் யாருமே வந்து இல்லை. ஸோ சீரியல் வந்து ப்ரைம் டைமில் இல்லாத பட்சத்தில் மார்னிங் டைம் வந்து யாராலையும் வந்து ஆஃப்டர்நூன் வந்து பார்க்க முடியாது. ஸோ எல்லாருமே பெரும்பாலும் வந்து என்னன்னா அந்த மாதிரி ஹாட் ஸ்டார் அந்த மாதிரி ஆப்பில் தான் வந்து பார்க்குறாங்களே தவிர, ஸோ நான் ப்ரைம் டைமில் வந்து அவங்களால வந்து பார்க்கவே முடியல. எஸ்பெஷலி நான் ப்ரைமிங் டைமிங்கில் வந்துட்டு 700 எபிசோடுக்கு மேலே போயிட்டு இருக்க ஒரே ஒரு சீரியல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சீரியல் மட்டும்தான். அப்படி இருந்தும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கை போட்டோம், இவ்வளோ சூப்பரான ஹீரோ ஹீரோயின்ஸ்லாம் இருந்தும் வந்துட்டு என்னன்னா, இவ்வளோ மெனக்கட்டு வந்து நமக்கு டிஆர்பி கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இதை வந்து எப்படி வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எடுத்துப்பாங்க, ஃபர்தராக வந்து என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து யூகேவே வந்து முடியல. சரி, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது எனக்கு வந்து காற்றுக்கனவெளியை பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சா இமீடியட்டாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். பாய்.